Good evening, dear parents. There is a joke doing rounds across many places about Indian Standard Time, IST. It is jokingly called the time of Indian Standard. To put it more clearly, Indians are not at all punctual. The reason is that most of the developed countries are credited with valuing time, reaching a place in time, doing things in time. Making others wait is considered one of the biggest sins of human life. It is also seen as a disrespect to others. However, the honor for the most punctual man in the world goes to an Indian. He is Mahatma Gandhi. Yes, he was always watching the watch. Shakespeare said, "Better 3 hours too soon than a minute too late." What a beautiful statement. Punctuality is not only the secret of success, but also the hallmark of great leaders. We must first remove the impression that the heavens will not fall if I am late. Nobody will punish me if I go late. This impression must be eliminated lock, stock and barrel. Reasons such as traffic and other hurdles should not be cited at all while following punctuality. We must train our children in punctuality. This is exactly the message of the week. Children must get up in time. They must have food in time. They must reach the school in time. They must attend functions in time. This must be ensured. அன்பார்ந்த பெற்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். நேரம் தவறாம என்பது உயிராக கருதப்பட வேண்டும் என்பதே இந்த வாரத்து செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரவலாக ஒரு கருத்து என்னவென்றால், இந்தியர்கள் நேரத்தை மதிப்பதில்லை. இந்தியர்களுக்கு இந்த நேரம் தவறாம என்பது முக்கியமான விஷயமாக அவர்கள் பார்க்கவில்லை என்பதாகும். இந்த கருத்தை நாம் முதலில் தவிடுபொடி ஆக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மனிதர் நேரம் தவறாமையை கடைபிடித்தார், முழுவதுமாக கடைபிடித்தார், 100% கடைபிடித்தார் என்றால் அது மகாத்மா காந்தியாகத்தான் இருக்க முடியும். அவர் பிறந்த இந்த நாட்டில் நாம் இந்தியர்கள் தாமதத்துக்கு பெயர் போனவர்கள் என்ற பெயர் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர் பெருமக்களே, பிறரை காத்திருக்க வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவச் செயலாகும். பிறரை காத்திருக்க வைத்தல் என்பது பிறருடைய நேரத்தை திருடுவதற்கு சமமாகும். எனவே இந்த நேரம் தவறாமை என்பது ஒரு முக்கிய கொள்கையாக பார்க்கப்பட வேண்டும். வாழ்க்கையிலே உயர்ந்தவர்களுடைய மந்திரம், வளர்ந்தவர்களுடைய வாசகம் என்னவென்றால் நேரம் தவறாமை. பணம், பொருள், பதவி படைத்தவர்களை விட நேரம் தவறாமையை கடைபிடிப்பவர்கள் நிரந்தரமாக போற்றப்படுவார்கள் என்பதே உண்மை. குழந்தைகளுக்கு முதலில் நாம் இந்த நேரம் தவறாமையை பயிற்றுவிக்க வேண்டும். நேரத்திற்கு எழுந்திருத்தல், நேரத்திற்கு உணவருந்துதல், நேரத்திற்கு அவர்கள் பள்ளிக்கு செல்லுதல், நேரத்திற்கு நிகழ்ச்சிகளுக்கு செல்லுதல் என்பதை உயிராக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இதுவே இந்த வாரத்து செய்தி. தேர்ஃபோர் டியர் பேரண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.